அன்பிற்குரியவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சவாலாகவும் அமைந்திருக்கின்றது, நல்ல மாதிரி பாடமாகவும் அமைந்திருக்கின்றது. அத்தகைய விதத்திலே நாம் மே மாதம் 11ஆம் தேதி லக்கோனி நகரைச் சேர்ந்த தூய இக்னேஷியஸ் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திரு அவையினால். இவருடைய வாழ்விலே நடந்ததாய் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். இக்னேசியஸ் தன்னுடைய சபையில் இருந்த சகோதரர்களுக்கும் தனக்குமான உணவை மக்களிடமிருந்து யாசித்துதான் பெற்று வந்தார். அவ்வாறு அவர் யாசிக்க பிச்சை எடுக்க செல்லும் போது நகரிலிருந்த ஒரு பணக்காரரின் வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து வந்தார். இதை கவனித்த அந்த பணக்காரர், எல்லாருடைய வீட்டிலும் உணவு வாங்கக்கூடிய இவர் ஏன் நம்முடைய வீட்டை மட்டும் தவிர்க்கின்றார்? இதில் ஏதோ சதி இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு அவர் இக்னேசியஸினுடைய சபை தலைவரிடம் அவரை பற்றி போட்டு கொடுத்தார். உடனே சபை தலைவர் இக்னேசியஸை அழைத்து, பணக்காரர் உம்மை பற்றி சொல்வது அனைத்தும் உண்மையா என்று கேட்டார். அதற்கு இக்னேசியஸ், ஆமாம், அவர் சொல்வது உண்மைதான் என்றார். அப்படியானால் ஏன் அந்த பணக்காரரிடமிருந்து உணவை யாசிப்பதில்லை என்று கேட்டார் சபை தலைவர். இக்னேசியஸோ அவரிடம், அந்த பணக்காரரிடமிருந்து உணவை யாசிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது, அதனை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவருடைய வீட்டிலிருந்து உணவை வாங்கி கொண்டு வருகின்றேன், அதன் பிறகு நீங்களாகவே புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு இக்னேசியஸ் அந்த பணக்காரருடைய வீட்டில் உணவை ரொட்டியை வாங்கி கொண்டு வந்து சபை தலைவரிடம் கொடுத்தார். சபை தலைவரோ அந்த பணக்காரர் வீட்டில் கொடுக்கப்பட்ட ரொட்டியை பீத்து சாப்பிட தொடங்கினார். அந்தோ பரிதாபம், அவர் ரொட்டியை உடைத்து சாப்பிட தொடங்கிய போது அந்த ரொட்டியிலிருந்து இரத்தம் வழிந்தது. இதை பார்த்து பயந்தே போனார் சபை தலைவர். அப்போது இக்னேசியஸ் த சபை தலைவரிடம் சொன்னார், இப்போது புரிகிறதா, நான் ஏன் அந்த பணக்காரரின் வீட்டிலிருந்து உணவை யாசிப்பதில்லை என்று? பணக்காரர் ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கின்றார், அதனாலேயே அவர் கொடுத்த உணவிலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது என்றார். ஆமாம், ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சி சம்பாதிப்பவரின் உணவிலிருந்து இரத்தம்தானே வழிந்தோடும். இத்தகைய ஒரு நல்ல நிகழ்வை நமக்கு பாடமாய் செய்து தந்திருக்கின்ற இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். இத்தாலியில் உள்ள லக்கோனி என்னும் இடத்தில் 1701ஆம் ஆண்டு பிறந்தார் இக்னேசியஸ். இவருடைய குடும்பம் விவசாய குடும்பம், எனவே வறுமை இவருடைய குடும்பத்தில் தலை விரித்தாடியது. அதனால் இவர் பள்ளியில் சென்று படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இக்னேசியஸுக்கு 17 வயது நடக்கும் போது நோயில் விழுந்தார். மருத்துவர்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்நேரத்தில் இவர் தூய அசிசியாரிடம், நான் மட்டும் நோயிலிருந்து முற்றிலுமாக குணம் பெற்றால் துறவர வாழ்க்கையை மேற்கொள்வேன் என்று ஜெபித்தார். அவர் ஜெபித்தது போன்றே நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்தார். ஆனால் இவருடைய தந்தையோ இவரிடம், துறவர வாழ்க்கையை எல்லாம் மேற்கொள்ள வேண்டாம், பேசாமல் வீட்டிலிருந்து எனக்கு ஒத்தாசை செய் என்று சொல்லி அவரை வீட்டிலேயே இருக்க செய்தார். தந்தை கட்டாயப்படுத்தியதால் அவர் வீட்டிலேயே இருந்து தந்தைக்கு உதவி செய்து வந்தார். இக்னேசியஸ்கும் 20 வயது நடக்கும் போது ஒரு நாள் குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தார். திடீரென்று குதிரை கட்டுப்பாட்டை இழந்து ஓடியது. அப்போது அவர் அசிசியாரிடம் முன்பு ஜெபித்தது போன்று ஜெபித்தார். அதிர்ஷ்டவசமாக குதிரை நின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர், யார் தடுத்தாலும் பரவாயில்லை, உறுதியாக துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டு அதன்படியே துறவரம் பூண்டார். 1722ஆம் ஆண்டு அவர் தான் சேர்ந்த சபையில் முதல் வார்த்தை பட்டையையும் எடுத்துக்கொண்டார். இக்னேசியஸ் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள தொடங்கியதிலிருந்து மிகவும் எளிமையாகவும் தாழ்ச்சியாகவும் வாழத் தொடங்கினார். மக்களிடமிருந்து இறந்தே உணவை உண்டு வந்தார். எல்லா வேலைகளிலும் இறைவனை பற்றி கொண்டு வாழ்ந்து வந்தார்.
அவருடைய குடும்பத்தார் அவரிடத்திலே உதவி என்று வந்தபோது கூட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொது நலனிலே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வந்தார். இப்படிப்பட்ட இக்னேஷியஸ் 1781 மே மாதம் 11 இறை அடி சேர்ந்தார். இவருக்கு 1951 புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. லகோனி நகர புனித இக்னேஷியஸ் நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே அவரிடமிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதனை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். தன்னலனை கருத்தில் கொள்ளாமல் பொது நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். தூய இக்னேசியஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும்போது நமக்கு மேற்சொன்ன தலைப்புதான் நினைவுக்கு வருகின்றது. தூய இக்னேசியஸ் தன்னுடைய நலம், தன்னுடைய குடும்ப நலம் என்றெல்லாம் பார்க்காமல் பொது நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டார். இவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் பொது நலத்தோடு சமூக அக்கறையோடு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற பலர் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்துவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் தூய இக்னேசியஸை கருத்தில் கொண்டு செயல்படுவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. புனிதரது நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாளினிலே அவருடனிருந்து நாம் கற்றறிய வேண்டிய அற்புதமான பாடமாக பொது நலத்தோடு வாழ்வோம் என்கின்ற இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள விழைவோம். அதன் வழியாக இறைவனை அறிக்கை செய்வோம். இறை அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள விழைவோம். புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு சொல்லி நாம் மகிழ்வடைகின்றோம். நேயர்களே, எம்மோடு இணைந்து கேளுங்கள். புனிதர்களுடைய வாழ்வை நாமும் வாழ்வாக்குவோம். அதன் வழியாக புனிதர்களாய் மாறுவோம். நன்றி நேயர்களே.